பார்க்காத எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எம்எஸ்டியோட 5 டாப் மூமெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Welcome to Great Krikalan Magic Show. So, video start பண்றதுக்கு முன்னாடி MSTக்கு ஒரு birthday wishes என்னுடைய சார்பாகவும் நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். Wish you happy birthday MSD. என்ன பார்க்க போறோம்னா ஒரு 5 மொமெண்ட் ஆஃப் எம்எஸ்டியோட வீடியோஸ் தான் இதில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன மொமெண்ட் அப்படின்னா கேரன் பொலார்ட் தான் கேரி பண்ணுவார். கேரி பண்ணிட்டு அந்த பால் வந்து த்ரோ பண்ணுவார். அப்படின்னா த்ரோ பண்ணாம ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாரு, கொஞ்சம் தூரம் பால் தூக்கி போடுவார். இது என்ன ட்ரிக்ஸ்னா பேட்ஸ்மேனை வந்து இன்னொரு ரன் வர வச்சு ரன் அவுட் பண்ணோம் அப்படின்ற ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவரோட தாட்டில் பண்ணார். பட் நம்ம எம்எஸ்டி தான் ரன் பிட்வீனில் புயலாச்சு. ஸோ அந்த இடத்துல யார் ஃபெயில் ஆனது இந்த வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ அப்படின்னா எனக்கு வந்து செல்கான் கப் அப்படின்னு அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்காவோட ஒன்று நடந்தது. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு 9 விக்கெட்ஸ் இருந்துச்சு, ஒரு விக்கெட் தான் ரிமைனிங் இருக்குது. லாஸ்ட் ஓவர் 6 பாலுக்கு 15 ரன்ஸ் அடிக்கணும் அப்படின்ற மேட்ச்சில் கடைசியில் ஒரு 6 அடித்து வின் பண்ணுவார். அந்த சீரீஸையும் நம்ம வாங்குவோம். ஸோ அந்த மூமெண்ட் ஆஃப் வீடியோவை இப்போ பாருங்கள். More often at the death, you see batsmen sitting deep so that they can get underneath the Yorker. But Dhoni is not doing that. Magnificent. Magnificent Mahindra. He is unbelievable in so many ways. He has taken India to victory by just one wicket. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2016 செமி ஃபைனல் அகைன்ஸ்ட் பங்களாதேஷ் கூட ஒரு மேட்ச் இருக்கும். கடைசி ஒரு பாலுக்கு 2 ரன் அடிக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து பங்களாதேஷ் ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அந்த கேமே போயிட்டு இருந்தது. கடைசியில் என்ன பண்ணுவார்னா எம்எஸ்டி வந்து கீப்பிங் க்ளோஸ் 1 ஹேண்டில் போட்டிருப்பார், இன்னொன்று வந்து ரிமூவ் பண்ணிடுவார். ஸோ வந்து அதே மாதிரி பாலை மிஸ் பண்ணுவார் பேட்ஸ்மேன். அவர் நினச்சிருந்தா அங்கேருந்து த்ரோ பண்ணியிருக்கலாம், த்ரோ பண்ணியிருந்தால் சம்டைம் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்ட்டு அவர் ரன்னிங் பிட்வீன்லேயே வந்து ஸ்டெம்பை ஹிட் பண்ணுவார். ஸோ அந்த வீடியோ என்னன்றதை இப்போ பாருங்க. வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இங்கிலாந்து கூட அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் போகும். ஸோ அப்போ வந்து தோனி பேட் பண்ணுவார். அவருக்கு பால் பண்ணும்போது வந்து அந்த பால் விட்டுருவார், அது வந்து கீப்பர் கிட்டே போகும். கீப்பர் வந்து ஸ்டெம்பிங் பண்ணுறதுக்காக பாலை வந்து ஹிட் பண்ணுவார், அது ஸ்டெம்பில் அடித்து ஸ்டெம்பிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆனால் வந்து கீப்பர் வந்து அதை கேரி பண்ண மாட்டார், அங்கேயே உட்காந்துக்கிட்டே இருப்பார். ஸோ என்ன பண்ணுவார்னா தோனி வந்து ஒரு ரன் ஓடிடுவார். ஓடணுன்னு திரும்பி பார்ப்பார், இன்னமும் ஸ்டில் அவர் அதே இடத்துல தான் இருப்பார், ஆப்போசிட்டில் ரைனாக இருப்பார். உடனே வந்து உடனே இன்னொரு சிங்கிள் கால் பண்ணுவார். அந்த டைமில் வந்து அந்த கீப்பர் வேகமாக எடுத்துகிட்டு வந்து அந்த பாலை ஹிட் பண்ண நினைப்பார். பட் வந்து தோனி வந்து க்ரீஸை கிராஸ் பண்ணிடுவார். ஸோ அந்த வீடியோ மூமெண்ட்டை இப்போ பாருங்கள். Want the run. Get it quite easily in the end. In fact, they're looking for two. It's knocked off the stones on the ground. Is it being referred? This is sloppy work from England. Rubbing salt into the wound, I think it's called. Very, very. இப்போ பார்க்க போகிறது என்னோட ஃபேவரட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு 4 லைன்லேருந்து ஒரு பால் த்ரோ பண்ணுவாங்க, த்ரோ பண்ணால் அதை கேரி பண்ணி ஹிட் பண்ணாமல் டைரெக்டாக வந்த பாலை டைரக்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணி ஹிட் பண்ண வைப்பாரு. அந்த வீடியோ என்னன்றதை இப்போ பாருங்கள். Yeah.
இதுதான் என்னோட எம்எஸ்டியோட டாப் ஃபைவ் மூமெண்ட். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மகேந்திர சிங் தோனியை பற்றி ஒரு ரெண்டு மூமெண்ட் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு என்கிட்ட கேட்டால் நான் சொல்ல வேண்டிய ஒரு ரெண்டு மூமெண்ட் என்னென்னா 2011 வேர்ல்ட் கப். 2011 வேர்ல்ட் கப்பில் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்தியா ஸ்ட்ரகிள் ஆனாலும் எண்டில் வந்து பயங்கரமாக ஒரு வின்னிங் மூமெண்ட் இருக்கும். அதில் வந்து ஒரு பங்கில் தோனி இருப்பார், அதில் வந்து அவர் வின்னிங் சிக்ஸ் அடிப்பார், அது வந்து பயங்கர மொமெண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பிடிச்ச மொமெண்ட் என்னென்னா 2018 ஐபிஎல் கப். ஏன்னா ஒரு 2 இயர்ஸ் வந்து சிஎஸ்கே பேன் பண்ணிடுவாங்க, அந்த டைம் வந்து ரைசிங் புனே அப்படின்ற ஒரு டீம் ஃபார்ம் ஆகும், அதில் வந்து தோனியை கேப்டன் ஆகுவாங்க. ஃபர்ஸ்ட் இயர் வந்து அவ்வளோ நல்லா போகாதனால டீம் நிர்வாகம் வந்து உடனே வந்து சேஞ்ச் பண்ணி ஸ்மித்துக்கு வந்து கேப்டன் பொறுப்பு தருவாங்க. அப்போயும் வந்து சிஎஸ்கே ஃபேன் அண்ட் எம்எஸ்டி ஃபேன்ஸ்லாம் வந்து அப்செட் ஆகிட்டோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இயர் சிஎஸ்கே வரணுன்னா சிஎஸ்கே வருது 2018 உடனே எம்எஸ்டி வந்து கேப்டன் ஆகிறாரு. அந்த இயர் வந்து பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கப்பை லிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ரைஸ்லெஸ் மொமெண்ட்டாக இருந்தது. என்கிட்ட கேட்டால் எம்எஸ்டியோட மொமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் நான் இதான் சொல்லுவேன், உங்களுக்கும் இந்த மொமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் விஷ் ஹாப்பி பர்த்டே மகேந்திர சிங் தோனி. இதோட நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தன், யோகராஜ் டாட்டா, பை பாய்.